Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேக்குற ஒரு क्वेश्चन வந்து கல்ஃப்ல கோல்ட் வந்து சீப்பா அப்படிங்கற கேள்வி. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து என்கிட்ட எப்ப பார்த்தாலும் கேக்குறது வந்து அங்க வந்து நகை வாங்கிட்டு வர்றது வந்து ரொம்ப சீப்புன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படினு சொல்லி கேட்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டே தான் இருப்பேன். இந்த क्वेश्चन வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க, கல்ஃப்ல வந்து கோல்ட் சீப்பா அப்படிங்கற क्वेश्चन வந்து இருக்கும். அதுக்கான பதில் தான் வந்து இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம். அது வீடியோ போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை வந்து போட்டு வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற वीडियोस எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ஒரு ரெண்டு மூணு நாள் நான் தொடர்ந்து வீடியோ போடல அப்படினா நீங்க அடுத்து பார்க்கறப்ப என்னோட वीडियोस எதுமே வந்து சஜஷன்ல வராது. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோவை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கீழ இருக்க லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு பண்றேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். கோல்ட் ரேட் பத்தி பாத்துறலாங்க. இன்னைக்கு டேட் வந்து 23rd செப்டம்பர் Thursday அன்னைக்கு. இந்த நாளுக்குள்ள அமௌண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு OMR ஒரு ரியால் வந்து நம்ம இந்தியன் மணிக்கு வந்து 191 ரூபாய் ஆகுதுங்க. சரியா, ஒரு 191 ரூபாய் ஆகுது. ஒரு ரியாலோட வேல்யூ 191 ரூபாய். இது வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இத வச்சு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்றேன். இங்கே ஒமான்ல இப்போ ரேட் வந்து 1 கிராம் தங்கம் 1 கிராம் வந்து 21 ரியால் 800 பைஸ்னு சொல்லுவாங்க. 21 ரியால் 800 பைஸ். ஓகேங்களா? நம்ம இந்தியால நான் நெட்ல பார்த்த தங்கமயில் ஜுவல்லரியோட இது பத்தி பாத்துர்க்கேன். 4383 ரூபாய் வருதுங்க 1 கிராம் தங்கத்தோட ரேட். ஓகேங்களா? இங்க ரேட் வந்து 21 ரியால் 800 பைசா 1 கிராம். இந்தியால வந்து 1 கிராம் 4383 ரூபாய். இந்த 21 ரியால் 800 பைசா இருக்கு இல்லீங்களா, இதுக்கு வந்து 5% வந்து இப்ப டாக்ஸ் போடுறாங்கங்க. அப்படி பார்க்கறப்ப 1 ரியால் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. இது கோல்ட் ரேட் டாக்ஸோட சேர்த்தறப்ப 1 ரியால் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்ப 22 ரியால் 800 பைசா பக்கம் வருது 1 கிராமோட ரேட். அத வந்து நம்ம பெருக்கிக்கலாம். 191 ரூபாய் கூட பெருக்கணும்னா 4356 ரூபாய் வருதுங்க 1 கிராம் ரேட். இங்க ஒமான்ல வந்து 1 கிராம் 4356 ரூபாய் வருது. இந்தியால எவ்வளவு சொன்னேன், 4383 ரூபாய் இன்னைக்கு கோல்ட் ரேட். அப்ப இத நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து இந்தியா ரேட்டையும் ஒமான் ரேட்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா வெறும் 27 ரூபாய் தாங்க நமக்கு வந்து 1 கிராமுக்கு கம்மி ஆகுது. அதை 8 1 கிராமுக்கு வந்து 27 ரூபாய். அப்போ ஒரு பவுனுக்கு வந்து நமக்கு 8 கிராம் இல்லைங்களா, அதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 216 ரூபாய் வருது. அப்போ ஒரு பவுன் தங்கத்துக்கு வெறும் 216 ரூபாய் தான் வந்து நமக்கு கம்மி. இந்தியாவுக்கும் ஒமானுக்கும் வெறும் 216 ரூபாய் தாங்க கம்மி ஆகுது. இது டாக்ஸ் வந்ததுனால தான் இப்படி. இந்த டாக்ஸ் வரல அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 கிராமுக்கே 200 ரூபாய் நம்மளுக்கு மிச்சமாகும். இப்போ ஒரு பவுனுக்கே வெறும் 200 ரூபாய் தான் நம்மளுக்கு வந்து கம்மி ஆகுது. ஸோ இது உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ரேட்டுடைய டிஃபரன்ஸ். ஸோ ஒமானுக்கும் இந்தியாவுக்குள்ள ரேட்டுடைய டிஃபரன்ஸ் பார்த்து இல்லைங்களா, நம்ம ஒரு பவுனுக்கே வந்து வெறும் 200 ரூபாய் தான் இந்தியாவுக்கும் இங்கேக்கும் கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ். நம்ம ஊர்ல செய்கூலி சேதாரம்னு சொல்றீங்களா, அது வந்து இங்கே எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண டிசைன் செயின் தாங்க. தம்பி பக்கத்தில் காட்டு, இங்கே பாருங்க. இது வந்து ஒரு சாதாரண டிசைன் செயின் தான், ஒரு நார்மலான ஒரு மாடல் டிசைன் செயின் தான் இது. ஒரு 1.5 பவுண்ட் செயின். இதோடைய மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 8% போடுறாங்கங்க. இது கம்மி கிடையாது. நம்ம வந்து 12% போட்டு நம்ம பார்கெயின் பண்ணி 8%க்கு வந்து இது வாங்கினது. இதோட டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ இந்த செயினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 12 கிராம் 480 மில்லி. செயினுடைய வெயிட் 1.5 பவுனுக்கு கொஞ்சம் மில்லியில் அதிகம். ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினப்ப எவ்வளோ இருந்ததுன்னா 1 கிராம் வந்து 21 ரியால் 650 பைசா இருந்ததுங்க. இதை வந்து நம்ம பெருக்கணும்னா 270 ரியால் வருது. அதாவது தங்கத்துடைய ரேட் மட்டும் இவ்வளோ வருது. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து 8%. இது வந்து 12 சொல்லி நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் 8 குறைச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 21 ரியால் சேர்ந்து 291 ரியால் வருதுங்க. இதெல்லாமல் இதுக்கு வந்து இது வந்து கோல்டு மேக்கிங்கோட இவ்வளோ ரேட் வந்துருச்சு இல்லைங்களா, இதுக்கு ஒரு 5% வந்து டாக்ஸ் போடுவாங்க. டாக்ஸ் மணி வந்து ஒரு 14 ரியால் பக்கம் வருது. எல்லாம் சேர்ந்ததுன்னா 306 ரியால் வந்து வருது. இதை வந்து நம்ம இந்தியன் மணி வந்து அப்போ 193 ரூபா இருந்துச்சு.
54,134 ரூபா வருதுங்க நம்ம இந்தியன் மணிக்கு. இந்த செயின் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வாங்கியிருந்தா ஒரு 6 அல்லது 7% வந்து நம்ம வாங்கியிருக்க முடியும். இந்த டிசைனுக்கு எல்லாமே வந்து நம்ம வாங்கியிருக்க முடியும். அதாவது வந்து அவங்க வந்து அதிகமான மேக்கிங் தான் கடையில் சொல்லுவாங்க, நகைக்கடையில். ஆனால் நம்ம வந்து பேசி ஒரு 6-8% தான், அதாவது இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜ் வந்து பார்கெயின் பண்ணி வாங்குங்க. அதிகமாக போட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. ஒரு 4 கடை விசாரித்து மேக்கிங் சார்ஜ் தான் மெயினாக நீங்கள் பார்க்கணும். நகை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்கங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வளையல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நார்மலான டிசைன் வளையல் தாங்க. இதுக்கும் மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 8% தான் கொடுத்தாங்க. இது ஊரில் நீ எவ்வளோ போடுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இங்கே வந்து 8% கொடுத்து தான் நான் வந்து இந்த பேங்கிள் வாங்கினேன். இதெல்லாம் கொஞ்சம் நாள் முன்னாடி வாங்கின பேங்கிள். இது மாதிரி நம்ம வந்து மேக்கிங் பார்த்துக்கோங்க, டிசைனுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோல்டு ரேட் வந்து கல்ஃப் நாட்டிலையும் இந்தியாவுக்கு எவ்வளோ வித்தியாசங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். பொதுவாகவே நீங்கள் நகை வாங்க போகிறீங்க எங்கேயா இருந்தாலுமே, இங்கே ஒமானில் வாங்கினாலும் சரி, இல்லை இந்தியாவில் எந்த கடையில் போய் நீங்கள் நகை வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து கோல்டு ரேட் பிரச்சனை இல்லைங்க, அது மார்க்கெட் ப்ரைஸ் தான் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு டிசைன் தான், நான் பொதுவாகவே வந்து இதிலெல்லாம் மேக்கிங் அதிகமாக கொடுக்க மாட்டேன், சிம்பிளான டிசைன் தான் வாங்குவேன். ரொம்ப கல்லு வச்ச நகையும் நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா கல்லு வச்ச நகையெல்லாம் நம்ம வாங்குறப்ப, இப்போ நம்ம ஒரு தேவைக்கு போய் ஒரு பேங்க்ல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 20-25% வந்து நமக்கு நகையை கழிச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி கல் இல்லாத நகைனா ஓரளவுக்கு தான் வந்து கழிப்பாங்க. நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான அக்கேஷனுக்கு வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கல் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. சிம்பிளான டிசைன்ஸ் வாங்குறப்ப மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். எந்த கடைக்கு போய் நீங்கள் நகை வாங்கினீங்கனாலும் மேக்கிங் சார்ஜுக்கு வந்து பார்கெயின் பண்ணுங்க. செய்கூலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கூலி வந்து கம்மியாக 200-300 ரூபா போடுவாங்க. சேதாரம்னு ஒன்று போடுவாங்க நம்ம ஊரில், அந்த சேதாரத்தில் தான் வந்து நிறையா பேர் வந்து நம்ம ஏமாறுவோம். இப்போ ஒன்றுமே இல்லை, எங்கள் ஊரில் வந்து ஒரு நகைக்கடை இருக்குது, ஒரு பிரபல்யமான நகைக்கடை தான், பேர் சொல்ல நான் விரும்பலை. எப்பயுமே கூட்டம் அளம் போதும், அங்கே எங்கள் ஏரியா சுற்றி இருக்க கிராம மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போவாங்க. அங்கே சேல்ஸ் கேர்ள்ஸ் வந்து எல்லா நகையும் காட்டு, நம்ம ஒன்று ஃபைனல் பண்ணிட்டோம்னா அந்த பொண்ணு ரஃப்பாக பேப்பரில் ஒரு பில் போடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 25-30%க்கெல்லாம் பில் போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுன்னா, அண்ணா வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுக்கு பர்சன்டேஜ் பார்க்க தெரியாமல் நம்ம நகை வாங்குறோம்னா அவர் வந்து ஒரு 1000-2000 கம்மி பண்ணி, நீங்கள் ரெகுலராக வர்றீங்க உங்களுக்காக குறைக்கிற யாருக்கும் செய்ய மாட்டேங்கலாம் அவர் பேசுவார். அதை வந்து நம்மளுக்கு அந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளும் 1000 ரூபா குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். எப்போ நீங்கள் நகை வாங்கினீங்கனாலுமே அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் வாங்குற நகையோட இதை பாருங்கள், கல் நகையா இல்லை எந்த மாதிரி டிசைன் வாங்குறீங்களோ அதுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 8% மேலே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்காதீங்க, அது நம்மளுக்கு தான் நஷ்டம். சேதாரத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி பேசுங்க. அவங்க கொடுக்கலையா பிரச்சனையே இல்லை, நீங்கள் அடுத்த கடைக்கும் கூட போய் பாருங்கள். ஏன்னா கஸ்டமர்ஸ் தான் முக்கியம், எந்த ஒரு முதலாளிக்குமே வந்து கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நமக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் இருந்தால் நகை வாங்குங்க, இதுதான் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது நகை வாங்குறப்ப. அப்புறம் கல்ஃபில் வந்து இன்னொரு பிரச்சனையுமே இருக்குங்க, நகைக்கு தகுந்த மாதிரி வந்து மேக்கிங் சார்ஜ் அதிகமாகும். நான் ஒரு சில நகையெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இமேஜில் காட்டுறேன். வந்து நான் காமிச்சது வந்து டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்கங்க, அது வந்து 25%. இது வந்து 2 கடையில் நான் விசாரிச்சிருக்கேன். இது வந்து ஜாய் ஆல்கஸில் வந்து 25% போட்டு ஃபைனலாக எங்களுக்கு வந்து 23% கொடுக்குறேன்னு சொன்னாங்க டெம்பிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வச்ச மாதிரி சூப்பரான டிசைனுங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் பக்கம் இருந்தது. ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன், அழகாக இருந்ததுனால தான். அது கூட மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நான் சொல்கிறது வந்து சேதாரம் 35%. ஆமாம், 300 கிராமுக்கு 35% சேதாரம் கொடுத்தா நம்ம எவ்வளோ நகை வந்து வேஸ்ட்டாக நம்ம பணம் கொடுப்போம். அது ஃபைனலாக எதுவுமே குறைக்க மாட்டோம், 35%ன்னு தான் சொல்லிட்டாங்க. இப்போ நீ அடுத்து பாருங்கள், இந்த ஆன்டிக் ஜுவல்லரி செட்டு நான் வந்து ஒரு 3-4 மாதம் முன்னாடி போய் நான் பார்த்தேன். ஒரு 15 பவுன் பக்கம் வந்ததுங்க செட்டாக, ஒரு பேங்கிள் தோடு ஆரம் எல்லாம் சேர்ந்து. கடையில் அவங்க டேக்ல போட்டு வச்சுருந்தது வந்து 35%ங்க, கடைசியாக அவங்க ஃபைனல் பண்ணது வந்து 25% தான் சொல்லி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த 15 பவுனுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இந்த சேதாரம் மட்டுமே வந்து ஒரு 3.5 பவுன் சேதாரம் வந்து நான் கொடுக்குற மாதிரி இருந்தது.
அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், 3.5 பவுன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம சேதாரத்துக்கே கொடுக்கணுமான்னு அதை வந்து நான் வாங்கல. ஏன்னா வேஸ்டா சேதாரத்துக்கு கொடுக்க தேவையில்லை. ஒரு 8% 6%லேருந்து ஒரு 8%னா ஓகே, 25% எல்லாம் சேதாரம் கொடுத்து வாங்குறது வந்து நகையில வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் ஆன்டிக் ஜுவல்லரியும் நான் எடுக்கல. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜில் பார்த்தது வந்து ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸுங்க. இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய டைமண்டு, அப்புறம் இந்த நவரத்தன ஸ்டோன்ஸு, அப்புறம் ரூபி, இது எல்லாமே வந்து கிடைக்கும். பட் என்னென்னா டபுள் த காஸ்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 2 பவுனுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு 4 பவுனுடைய காஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு நல்ல அக்கேஷனுக்கு வாங்குறோம்னா பிரச்சனை இல்லை, நம்ம அந்த மாதிரி கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்லை சரி நகை வாங்கி வைக்கலாம்னு நினச்சி வாங்குறோம்னா கண்டிப்பாக அவ்வளோ மேக்கிங் சார்ஜ் கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய தேவையில்லைன்னு என்னுடைய கருத்து. அது வாங்குறவங்களுடைய ஒரு மைண்ட் செட் தான், அதை பார்த்துக்கோங்க. எப்போ நீங்கள் நகை வாங்கினீங்கனாலுமே, எங்கே வாங்கினாலுமே, இந்தியாவில் வாங்கினாலும் சரி ஒமானில் வாங்கினாலும் சரி, அந்த மேக்கிங் சார்ஜின்னு போடுறாங்க இல்லையா, சேதாரத்தை வந்து பர்சன்டேஜ் வந்து பார்கெயின் பண்ணி வாங்குங்க. அதிகபட்சமாக ஒரு லிமிட்டட் டிசைன்ஸ், இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, இதை இந்த வலையில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, அப்போல்லாம் வெறும் 6% தான் வாங்கணும். அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 15% கம்மியாக தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி சாதாரண டிசைன் சொல்லி ஒரு 6% தான் இந்த பேங்கில் எல்லாமே வாங்கினாங்க. நீங்கள் பர்சன்டேஜ் வந்து பார்கெயின் பண்ணி கம்மியாக போட்டு வாங்குங்க. அதுதான் தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டியது நகை வாங்குற சமயத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ இன் அனதர் வீடியோ. பை பை.